வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராமர் கோவில் திறப்பு விழா, முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு, இந்த பாலராமர் சிலை நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். செய்திகள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப காலையிலேருந்து லைவ் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா நாடும் இது கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள் வந்து அரசு விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசு அரசு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு, எல்லாரும் பார்க்கக்கூடிய நிகழ்வு மாதிரி இருக்கு. இதன் மூலம் பாஜக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கரெக்ட். இன்று பிரதமர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். அவருடன் சேர்ந்து பாஜகவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டது. பகவான் ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்து கோயிலை திறந்ததன் மூலம் 24ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களுக்கான தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நரேந்திர மோடி துவக்கிவிட்டார். பாஜக இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது நீண்ட காலம் அவங்களோட நூற்றாண்டு கனவுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கோவில் திறக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அதை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோடு அவங்களோட விஷயங்கள் முடிஞ்சுதா, அல்லது இங்கிருந்து வரலாறே தோங்குது நம்ம பார்க்கலாமா? இங்கே தான் தோங்க போகுது. ஏன்னா ஆர்கனைசர் RSSஓட மாதாந்திர பத்திரிகை, அதிகாரப்பூர்வ பத்திரிகை, இந்த மாதம் அவங்களுடைய தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க, ராமர் கோயில் திறப்பு 22ஆம் தேதி கோயில் திறப்பு என்பது ஒரு தொடக்கம், முடிவல்ல, தொடக்கம்ன்றாங்க. ஏற்கனவே காசியன் மதுராவில் வந்து அங்கே இருக்க மசூதி ரெண்டையும் இடிச்சுட்டு கோயில் எங்களை கொடுக்கணும், கிருஷ்ண ஜென்மபூமி மதுராலன்றாங்க. காசியில் ஞானவாபி மாஸ்க்கு கீழே சிவலிங்கம் இருந்ததுன்றாங்க. இதில் மதுராவில் இருக்க டெம்பிள் கிருஷ்ணர் பிறந்தது, கிருஷ்ண ஜென்மபூமிக்கான சண்டை வலுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதில் அலகாபாடு உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு அதை ஆராய சொல்லி போட்ட உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தடை விதிச்சது. அந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது. தடை ஒரு வாரம் தான் இருக்குது, நாளைக்கு இதை விசாரணைக்கு வருது, என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. வாரணாசியில் ஞானவாபி மாஸ்கில் காசியில் அது கீழே ஏஎஸ்ஐ நடத்தின சர்வே அங்கே சிவலிங்கம் இருந்ததா இல்லையான்னு அந்த சர்வேவை பொது வெளியில் வைக்கலாமா இல்லையா ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டுன்றதில் 24ஆம் தேதி நாளை மறுநாள் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு வருது. அடுத்து காசி அண்ட் மதுராவை தான் அவங்க குறி வச்சுருக்காங்கன்றது வெளிப்படையாகவே அவங்க சொல்கிறாங்க. அயோத்தி பூர்த்திக மதுரா ஆர் காசி பாக்கிஹைன் தான் அவங்களோட ஃபேமஸ் ஸ்லோகனு. இதில் வந்து அவங்க சுவை கண்டுட்டாங்க. அயோத்தியாவில் பாபர் மசூதியை இடித்து சுவை கண்டு விட்டார்கள் ராமர் கோயிலை திறந்து. அடுத்து காசியான் மதுராவில் அவங்க பார்வை திரும்பி இருக்கின்றது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். நீதிமன்றங்கள் வந்து பெரிய அளவில் நீதியை வழங்கும் இந்த விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தெளிவாக RSS அடுத்து எங்களோட இலக்கு இதுதான் இன்றைக்கி தொடக்கம்னு சொன்னது மூலமாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. 300 மசூதிகளுக்கு மேலே அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அது கீழே இந்து கோயில் இருந்ததுன்னு சொல்லி முதல்ல காசியும் மதுராவும், அதுக்கு பிறகு ஒரு 300 கோயில்கள். அதை தான் ஆர்கனைசர் பத்திரிக்கை இது முடிவல்ல தொடக்கம்னு எழுதுது. எவ்வளோ பெரிய வார்த்தை அது. இது வரைக்குமே இந்த தொடக்கமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நம்ம பல இதுக்காக பல இழப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் தொடக்கம் அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் பல்வேறு இழப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அதன் மூலமாக? எல்லாம் அவங்க கற்பனை, அவங்க சொல்கிறாங்க இது தொடக்கம்னு. அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. இந்த நாட்டின் பிரதம மந்திரியை வெளிப்படையாக ஒற்றைத்தன்மையுடன் ஒரு பக்கம் சார்பு நிலைக்கு போன பிறகு என்ன இருக்குது பேசுகிறது? இதை இன்றைக்கி இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் அயோத்தியில் ராமர் பேசிகிட்ருக்கு, இதை மோடி பேசிகிட்ருக்காரு. அதில் சொல்கிறாரு January 22 இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டார்கள், அடிமை சின்னம் நீங்கியதன் நாள் இதுன்றார், அடிமை தலை நீங்கியதன் நாள்ன்றார். வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் பேசுகிறார். இது தொடக்கம் தான் ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுனதுக்கும், அடிமைத்தன்மை நீங்கியது அடிமைத்தலை நீங்கியது என்றுடன் அப்படின்னு மோடி பேசுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. இன்னும் 300 மசூதி கையில் இருக்குன்றோம். வடப்பாரி எடுத்துகிட்டு தான் சுத்தணும் எல்லாரும். ஒரு நாகரிக சமூகத்தில் நினைத்தும் பார்க்க முடியாத அவலங்களை பிஜேபியும் RSSம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இந்தியா வெளிப்படையாக ஒரு இந்து நாடாக மாறிவிட்டது என்பதுதான் இதன் பொருள். நாம் பார்த்த நாம் கனவு கண்ட இந்தியா கடந்த காலத்தின் கரிய நிழலாகி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது வேறு இந்தியா. இது வெளிப்படையாக இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டியது ஒன்று தான் பாக்கி. மற்றபடி இங்கே எல்லாமே இந்து மயமாக்கி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒருத்தன் எதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர்கள் யார்? உலகத்தில் வேறு எந்த நாட்டிலே அது நடந்திருந்ததுன்னா ஜனங்கள் குதித்தெழுந்திருப்பார்கள். இங்கே எல்லாம் ஏர்மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கான். 15 மாநிலங்களில் அரசு விடுமுறை, மத்திய அரசு அரை நாள் விடுமுறை. ஒரு மத சார்பற்ற நாட்டில் கோயில் திறக்கிறதுக்கு எப்படி நீ விடுமுறை விடுவ? இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்
அதாவது கேடுகட்ட இடியமை ஆட்சியில் கூட நடக்காத அவலங்கள்லாம் இந்தியாவில் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. மருத்துவமனைகளை மூடணுன்ற புத்தி இந்த கயவர்கள் நயவஞ்சகர்கள் கேடுகட்டவர்கள் புத்தியில் எப்படி உதித்தது? இவர்கள் மனித குலத்தின் விரோதிகள். இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தையும் சாராதவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் விரோதிகள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா மிகவும் சிக்கலான காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீ இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அரசாங்கம் யார்? 22ஆம் தேதி கோவில் திறக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 நாளில் குடியரசு தின நாள், இந்தியாவினுடைய குடியரசு தின நாள். இந்தியாவுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ப்ரியாம்பிள்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல பிரியாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். இனி அந்த வார்த்தை முடிவு பெற்று வச்சு அப்படிங்கிறத வெறும் எழுத்தாளர்ல இருக்கும். நேரடியாக அதை நீக்கினா தான் குதிச்சு எழுவானுங்க, குதிப்பானுங்க, கத்துவானுங்கன்ட்டு வச்சுக்க, வார்த்தையில் வச்சுக்க, நடைமுறையில் இது இந்து நாடு தான்றான். இவ்வளோ இந்த அட்டுடியத்தை 22ஆம் தேதி பண்ணிட்டு 26ஆம் தேதி போய் வந்து குடியரசு தினத்தை கொண்டாட போகிறாங்க. விசி கோயில் அங்கு கட்டப்படுவது என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நடக்குது. நான் அதை குறை சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா மசூதி இருந்துதா இல்லையான்னு 500 வருஷம் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு வந்துடுச்சு. மசூதி இடித்தது தப்பு, மசூதி வேறு வழிபாட்டு தலத்தை இடிச்சுட்டு மசூதி கட்டினதா எந்த எவிடன்ஸும் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்துக்களுக்குன்னு சொல்லிட்டான். 25 கிலோமீட்டர் தள்ளி மசூதி கட்ட 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாச்சு, விஷயம் முடிஞ்சிச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அரசாங்கம் ஏன் இதில் மூக்க விடணும்? பிரதம மந்திரி போய் கோயிலில் உட்கார்றாரு, நாளைக்கு இன்னும் 2 வருஷத்தில் அல்லது 3 வருஷத்தில் அரசாங்கம் இந்த கோயிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி அரசு ஒதுக்கிய, ஓபி அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒதுக்கிய 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு பெரிய மசூதி வர இருக்கிறது. அந்த மசூதி திறப்பிழாவுக்கு மோடி போவாரா? இன்றைக்கி பேசுகிறார் மோடி, இப்போ சாயங்காலமாக பேசுகிறார். நம்முடைய அடிமை சின்னம் நீங்கியது, அடிமை தலை நீங்கியது, வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு மதசார்பற்ற நாட்டில் எல்லோருக்கும் சமமாக நான் இருப்பேன்னு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு, அரசியலமைப்பு சாசனத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு விருப்ப வெறுப்பு இல்லாமல் செயல்படுவேன், எவர் மீதும் தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ காட்ட மாட்டேன் என்று சொல்லி வந்த பிரதமர் இன்று அப்பட்டமாக பெரும்பான்மை மதமான இந்து மதத்தின் பிரதிநிதியாக பேசுகிறார். 500 ஆண்டுகால அடிமை சின்னம் நீங்கியதுன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்! ஒரு பிரதம மந்திரி அதை பேசுகிறார். இது இஸ்லாமியர்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தி. அதை அப்படியே கேமராவை கட் பண்ணி இங்கே கொண்டு வாங்க ஆர்கனைசர் பத்திரிகை. இதுதான் தொடக்கன்றான் அவன். ஆகவே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவை அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் மதிமயங்கி கிறங்கி கிடக்கிறார்கள். சவுத்தில் நம்ம பெட்டர். வட இந்தியாவில் மதம் பிடித்து தலையை ஆட்டுகிறது. மதமெனும் பேயனை பிடியாது இருக்க வேண்டும் நார் வள்ளலார். மதனுக்கும் சமத்துக்கும் சமயத்துக்கும் ரிலிஜனுக்கு ஒரு அர்த்தம் சமயம்னு இருக்குது, இன்னொரு அர்த்தம் தமிழில் மட்டும்தான் 2 வார்த்தை, மதம் சமயம், சமயம் மதம். மதம் பிடிச்ச மாதிரி யானைக்கு மதம் பிடிச்சா உண்மத்த நிலை, மதம் என்பது உண்மத்தம் தான். ஏற்கனவே அயோத்தி சர்ச்சைக்குள்ளான அந்த நில விஷயத்தில் இஸ்லாமியர்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு செவி சாய்ச்சாங்க, அமைத்து கத்தங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசு நிர்வாகம் அனைத்துமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படிங்கிறது அந்த கோவில் விழாவில் அவர் பேசின விஷயம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நேரடியாக திரும்பலை. அதை எப்படி சொல்லணும்னா, ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் இந்துக்களின் சார்பாக மட்டுமே நிற்கிறது என்று நிலை எடுத்திருக்கிறது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலையே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் இவர்கள் பெரும்பான்மை மதத்துக்கு, 80% மேற்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு சார்பாக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்றால் அதுக்கு சொல்லும் மெசேஜ் என்ன? இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்துக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன், ஆதரவானவன் என்று சொன்னாலே போதும். அதைத்தான் மோடி செஞ்சுருக்கார். இன்றைக்கி தெளிவாக அவரோட மெசேஜை இன்றைக்கி டிரைவ் பண்ணிட்டார். அடிமைத்தனம் நீங்கியதுன்னு சொல்கிறது மூலமாக முஸ்லீம்ஸ்க்கு தெளிவாக மெசேஜை கொடுத்துட்டார். இந்த நிகழ்வுகள்லாம் வந்து இந்தியாவை தாண்டி உலக அளவில் என்ன மாதிரியான பார்வை இந்தியாவின் மீது உண்டாக்கும் அப்படின்னு நான் பார்க்கலாம் சார். கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளில் இந்தியாவுக்கு மீது ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கும். இந்தியா ஒரு மதம் சார்ந்து ஒரு அரசு போவதும், ஒரு நாட்டோட பிரதமர் கோயில் கோயிலாக போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் வந்து நிச்சயமாக வந்து வெளிநாடுகளில் வந்து ஒரு பெரிய நன்மதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. அதுவும் பல மொழிகள் பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தொடர்ந்து இப்படி கோயிலுக்கு போகிறது, தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுன்றதன் மூலமாக அவர் இந்து ராஷ்டிராவாக இந்தியாவை மாற்ற முயற்சிக்கிறார் என்ற எண்ணம் மேலும் வலுப்பெறும். கிட்டத்தட்டே அது இப்போயே இந்து ராஷ்டிராவாக தான் இருக்குது. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். அடுத்த ஜெயிச்சானுங்கன்னா அதையும் பண்ணுவானுங்க. நீங்கள் சொல்லும் பொழுது
மத்திய பிரதேசின் முதல்வர் மோகன் யாதவ் ஒரு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அகண்ட பாரதம்ங்கிறது எங்களோட கனவு, எங்களோட அகண்ட பாரத கனவுல ஆப்கானிஸ்தானும் இருக்கு, கடவுள் ராமர் கண் வச்சா அதுவும் சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. மோகன் யாதவ், மத்திய பிரதேச முதல்வர். பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க புத்தி கேட்டவர்கள். அகண்ட பாரதம் வந்துன்னா இந்துக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும், முஸ்லீம் எண்ணிக்கை அதிகமாயிடும்ன்ற அறிவு கூட இல்லாத மூடர்கள். உன் அகண்ட பாரதத்தில் பங்களாதேஷ் இருக்குது, உன் அகண்ட பாரதத்தில் பாகிஸ்தான் இருக்குது, உன் அகண்ட பாரதத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, இந்தோனேஷியா வரைக்கும் இருக்குது, நீ வச்சுருக்க இங்கே நேபாள் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா உன் இந்துக்களோட மக்கள் தொகை கீழே போயிடும். இந்த அறிவாது வேணாம், மத வெறி கண்ணை மறைக்குது. சரி, இந்தோனேஷியாவே கூட விடு, பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்துனா எவ்வளோ வரும் மக்கள் தொகை? கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு இணையாக வந்துடும், கூட வருதோ இல்லையோ வந்துடும். இந்தோனேஷியா சேர்ந்துனா இந்துக்களோட கூட போயிடும், அப்புறம் எப்படா அது அகண்ட பாரதமாக இருக்கும்? அறிவு வேணாம் பேசுகிறதுக்கு, தெரிஞ்சு தான் பேசுவாங்க. ராமர் கண் வச்சு அகண்ட பாரதம் வரும். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அந்த முரல் ஓவியத்தை போட்டு மேப்பில் அகண்ட பாரதம்னு போட்டு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் போட்டதுக்கு அந்த நாடுகள் ஏற்கனவே கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அதை பற்றிலாம் கவலையே இல்லாமல் மதவெறி தலைவெறி தாடுகிறது, அவ்வளவுதான். நிச்சயம் சர்வதேச சமூகம் இந்தியாவை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இது இப்படியே ஓடாது. வெளிப்படையான இந்து சார்பு அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்து பாஜக நகர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய ஆக்டிவிட்டி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தெரியல, நிலைமை மோசமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. எதிர்கட்சிகளுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு ஒன்றே ஒன்று, எலெக்ஷனில் கூடிய வரைக்கும் 250-300 தொகுதி, குறைஞ்சது 250 தொகுதியில் காமன் கேண்டிடேட்டை போடணும். அது ஒன்று தான் எதிர்கட்சிகளிடம் நாம் வேண்டுவது, இருகரம் கூட்டி வேண்டுவது. இல்லைன்னா மறுபடியும் மோடி தான் வருவார். மோடி வந்தாருன்னா 24 தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்கும். பாஜகவுடைய இந்த நகர்வு, பிரதமர் மோடியினுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு உள்ளுணர்வில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கான தனி அமைப்புன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த அமைப்புகளால் இதை எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு போதிய அளவில் சக்தி இல்லைங்கிறது புரியுது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம எதிர்கட்சியோட ரோல், தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய எதிர்கட்சியோட ரோல் நம்ம நம்பியிருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அவங்களுடைய பங்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தான் கேட்குறீங்க, ஆல் ஓவர் இந்தியாவில். தமிழ்நாட்டை பற்றி தான் நம்ம பேச முடியும். தமிழ்நாட்டு உள்ளே பெருசாக ஒன்றும் அவங்களால் ஆதரவு, தமிழ்நாட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, இங்கே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, பாஜக பருப்பு இங்கே இப்போதைக்கு வேகாது. ஸோ தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வட இந்தியாவில் கடினமான நிலைமை தான், ரொம்ப கடினமான நிலைமை. அந்த பாபர் மசூதி அந்த இடத்துல கட்டுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து கமிட்டியை போட்டிருக்கு. அந்த கமிட்டியோட தலைவர் மும்பை பிஜேபி மைனாரிட்டிஸ் விங்க தலைவர், ஒரு இஸ்லாமியர். ஏன்னா கோயிலை கட்டும்போது எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணுமோ அப்போ தான் தாளை வச்சு பண்ண முடியும்னு பண்ணுறானுங்க. கெடுமதியாளர்கள், பிறப்பிலேயே கெடுமதியாளர்களிடம், கெடுமதியாளர்களிடம், கெடுமதியாளர்களாக இருந்தவர்களிடம் நாடு சிக்கி சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச அத தர்மம் கூட இல்லாத, குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாமல், அவங்க சொல்கிற சாஸ்திர சங்கரத்தை சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்க மனிதாபிமானமோ தர்மமோ எதுவுமே இல்லாத கயவர்கள், தற்குறிகள் நாடு அவர்களிடம் மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டிருக்கிறது. இந்த ராமர் கோயில் அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு பரபரப்பு உண்டாக்குனாலும் தமிழ்நாட்டில் அது வேற மாதிரியான ஒரு சின்ன நிறைய உண்டாக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக அரசு இந்த விஷயத்தை வேற மாதிரி அணுகிட்டு இருக்குங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கு முக்கியமாக 3 முக்கிய பிரமுகர்கள், பாஜகவின் முக்கிய 3 பிரமுகர்கள், ஒன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இன்னொன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அடுத்ததாக பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆர் என் ரவி, 3 பேரும் தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்குங்கிற பிரச்சாரத்தை இன்றைக்கி ரொம்ப அதிக அளவில் செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க சார் இது? அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பல முனைகளிலிருந்தும் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று காலையிலிருந்து 21ஆம் தேதி காலையிலிருந்து நிர்மலா சீதாராமன் போட்ட ட்வீட்ஸு, அவங்க அந்த அம்மா பேசின பேச்செல்லாம் அருவறுப்பானவை. தான் மத்திய நிதியமைச்சராக இருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதியில்லாத பெண்மணி என்பதை மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பச்சை போய் அண்ட புழுகு, ஆகாச புழுக அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கோயிலில் வந்து ஸ்ரீராம் ஜெய ஃபங்க்ஷனை கொண்டாடக்கூடாதுன்றாங்க. தெளிவாக சேகர் பாபு சொல்லிட்டாரு, எவிடன்ஸ் கேட்டால் ஒரு எவிடன்ஸும் இல்லை. அப்படியே போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறாங்க அந்த அம்மா. அடுத்து நம்முடைய ஆளுநர் ரவி, சொல்லவே தேவையில்லை. பச்சை பொய்யை புழுகிட்டு ஏதோ காலையில் கோயிலுக்கு போனாரோ, அந்த ஐயர் ரொம்ப சோகமாக இருந்தாலும் ஒரு இதோட பயன் அளவுது கோயில்ன்ற அம்மாவும் நைட்டு பூரா வந்து கவர்னர் வராருன்னு போலீஸு செக்யூரிட்டி பந்தோபஸ்து வந்து அவங்கள எல்லாத்தையும் விலக்கி காமிச்சு, அவர் பாவம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அதை இப்படி திருப்பிட்டானுங்க. அடுத்தது
அண்ணாமலை சொல்லவே தேவையில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை சீர்குலைப்பதற்காக பொய்யை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர் அவர் தான் வேலையை செய்தார். ஸோ மும்முனை தாக்குதல் இதில் இன்னொன்று, தமிழ்நாட்டிலேருந்து வெளிமாநிலத்து கவர்னராக போகிறவங்கலாம் ஓவர் டைம் பண்ணுறாங்க. இங்கே வந்து கோயம்புத்தூர் இந்த பிஜேபி லீடர் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கவர்னர் அவர் இங்கே வந்து அப்பப்போ சீன் போடுவார். தமிழிசை சொல்லவே தேவையில்லை. ரெண்டு மாநிலத்துக்கு அந்தமாக கவர்னர், ஆனால் தமிழ்நாட்டு மேலே தான் அந்தமாக கவனம் அதிகமாக இருக்கும். வெளிப்படையாக அரசியலமைப்பு சாசனத்தை எமர்ஜென்சியில் கூட இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு ஆளும் கட்சி உருவாக்கியதில்லை. ஆனால் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனம் மிகப்பெரியதொரு ஆபத்தில் மாட்டி முழித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் குறிப்பிடுறாரு, பாஜகவின் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் வந்து வாட்ஸ்அப்னுடைய வதந்தி யூனிவர்சிட்டியை வச்சு நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கிறது, யூனிவர்சிட்டியாகவே செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்றாங்க. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவர்களுக்கு ஒரு கண் இருந்தது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பிரதமர் முதற்கொண்டு நிதியமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே அதை விமர்சித்து பேசியிருந்தாங்க. தமிழக அரசு அதை நடத்தவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு கோஷத்தெல்லாம் முன்னெடுத்திருந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் அது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது, அது அந்த அரசியல் நோக்கி இன்னும் கொஞ்சம் டச் பண்ணி நகரலாம் அப்படிங்கிற அளவுக்கு நகரம். ஆமாம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை தான் வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்காரன் பண்ணானா மன்னிச்சிடலாங்க, அண்ணாமலை பண்ணாருன்னா அவரை மன்னிச்சிடலாம். நிர்மலா சீதாராமனுக்கும் கவர்னருக்கும் அவங்க வகிக்கிற பதவிக்கு அழகாக இது. இந்த கவர்னர் என்ன பண்ணார், காலையில் கோயிலுக்கு போனாராம், அந்த இடத்துல ஒரு அசாதாரண அமைதி நிலவச்சாங்க. நாடே மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும்போது அந்த கோயில் பூஜாரி குருக்களும் மற்ற ஸ்டாஃபும் வந்து பயத்தில் இருந்தாங்க. நான் உணர்ந்தேன்றார். பச்சை போய் கண்ணுக்கு புலப்படாத பயத்தை நான் பார்த்தேங்கிறாரு. கண்ணுக்கு புலப்படாத நீ எப்படி பார்த்த? பார்க்கலாம், உங்ககிட்ட அவங்க சொன்னாங்களா ஏதாவது? எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான காரியத்தை இந்த கவர்னர் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன எவிடன்ஸ் உனக்கு இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறதுக்கு? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை எதிர்த்து இவ்வளோ அட்டுழியத்தை பண்ணுறீங்க? நீங்களெல்லாம் படித்தவர்கள் தான். கண்ணுக்கு தெரியாத பயத்தை பார்க்குற நீங்களும் விஞ்ஞானியா? ஃபார்மெல்லாம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்ததா? என்ன அவலம் இது? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை சீர்குலைக்க வேண்டும், அது ஒன்று தான். அதுக்கு எந்த பச்சை பொய்ய அண்ட புழுக ஆகாச புழுக அவுத்து விட வேண்டியது. அது கவர்னராக இருந்தாலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் எத்தனையோ மத்திய நிதியமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இவ்வளவு கீழ்த்தரமாக யாராவது இருந்திருக்காங்களா? இவ்வளோ சீப் பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு மலிவான அரசியல், இதுக்கு முன்னால் எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படி இருந்திருக்காங்களா? ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத பெண்மணி, ஒரு கிளர்க்கு வேலைக்கு கூட லாயை கற்றவர் அவர், இன்று ஒரு மாநில அரசை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை எவ்வளவு தூரம் இம்சை கொடுக்க முடியுமோ கொடுக்குறான். பொய் பேசுகிறாங்க. அண்ணாமலை பண்ணிட்டு போட்டுங்க, அது அவரோட வேலை. இந்த கவர்னருக்கும் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் இது தேவையாக கொஞ்சமாவது இவர்களுக்கு இருக்க வேண்டியது இருக்க வேணாம். நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் வெளியுறவுத்துறை, இந்தியாவின் நிதியமைச்சர், எவ்வளவு உயர்ந்த பதவி, யாரெல்லாம் வகிச்ச பதவி, இந்த பதவிக்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவர். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு கிளர்க்கா இருக்க கூட தகுதி இல்லாதவர் தான் என்பதை நிர்மலா சீதாராமன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சேகர்பாபு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்றாங்க, இந்த அயோத்தி கோவில் திறப்புல வந்து அயோத்தியில் இவங்க இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்ததே ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான். அது அவங்க அரசியல் உள்நோக்கம் மோடி துரத்தி விட்டார். என்ன தவிர யார் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் துரத்தி விட்டார் அவர். எந்த மத்திய அமைச்சரையும் அயோத்தியில் இருக்க அவர் அனுமதிக்கலை, எல்லாம் ஓடுங்கன்ட்டார். நட்டா வந்து பிஜேபி தலைவருக்கு அங்கே இடம் கிடையாது, அமித்ஷாவுக்கு இடம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யோகி மட்டும் அந்த மாநில முதல்வர், மாநில முதலமைச்சரை தவிர வேறு எந்த மத்திய அமைச்சருக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இடம் கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு போன துரத்தி விட்டார். அதனால் நிர்மலா சீதாராமன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? தமிழுக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? ஆகவே குறுகிய மதவெறி, சாதிவெறி, இதை தவிர வேறு எதுவும் இல்லாத பெண்மணி அவர். நிதியமைச்சராக இருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவர் நிர்மலா சீதாராமன். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, திமுக அரசை சீர்குலைப்பதற்கான வேலைகளில் அவர் இறங்கி இருக்கிறார். நிதியமைச்சருக்கு இது அழகல்ல. தான் வகிக்கக்கூடிய நிதியமைச்சர் பதவிக்கு தான் கிஞ்சித்தும் 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 தகுதி அற்றவர் என்பதை நிமிடந்தோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். இன்றைக்கு நடந்த ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிற இடத்துல மூன்று முக்கிய அரசியல் பிரபலங்கள் இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாரையும் அனுமதிக்காமல் பிரதமர் மோடி அங்கே இருந்தார், பிறகு யூபிஎனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருந்தார், ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் இருந்தார், மூன்று பேர் இருந்தாங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டு இருந்துச்சு, யார் அப்பரண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் பொண்ணு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு இந்த நிகழ்வு வந்து ஆர்எஸ்எஸ் நீண்டகால கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றி காமிச்சிருக்காரு அப்படின்றது காரணமாக திரும்ப திரும்ப அந்த ஃபோக்கஸ் பிம்பம் எல்லாமே ராமரை தாண்டி மோடிக்கு தான் கெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பாஜக மோடி எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் ஃபேஸ் பண்ணுவார், எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு? ஆசைப்படுற மாதிரிலாம் கான்ஃப்ளிக் ஒன்றும் பெருசாலாம் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் வெடிக்காது. 24 தேர்தலுக்கு முன்னால் ஒழுங்காக இருப்பாங்க அவங்க எல்லாரும்.
24 பிறகு எது வேணால் நடக்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே எந்த ரிஃப்ட்டும் வர வாய்ப்பே கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸை விட தான் பெரியவர், பிஜேபியை விட தான் பெரியவர் என்பதை மோடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவை விட தான் பெரியவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸை விட பெரியவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இறுதியாக ராமரை விடவும் தான் தான் பெரியது என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையான இந்துக்கள் தான் யோசிக்க வேண்டும். ராமரை விட பெரிய ஃபிகராக இன்றைக்கு மோடி உருவாகிட்டார். அவங்க பூரா கட் அவுட்டில் வந்து ராமர் படம், ராமர் கட் அவுட் சின்னதாகவும் மோடி கட் அவுட் பெருசாகவும் இருக்குது யூபி பூரா. ஆகவே இன்றைய நிகழ்வு என்பது தெளிவாக அடுத்து எந்த திசையில் இந்தியா போகும் என்பதை காட்டிவிட்டது. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான பிளவெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவது போலெல்லாம் பெரிய அளவில் அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே வெடிக்காது. அதனால் சங்கராச்சாரியாருங்க இன்றைக்கி எத்தனை சங்கராச்சாரியர் கலந்துக்கிட்டாங்க? யாரும் கலந்துக்கலை. ஆ, எந்த சங்கராச்சாரியரும் கலந்துக்கலை. அதனால் என்ன பெருசாக வந்துருமா? என்ன ஒன்றும் கிடையாது. சங்கராச்சாரியர்களை விட மோடி தான் பெரிய தலைவர் இந்துக்களுக்குன்னு பிரச்சாரம் நடக்கும். சங்கராச்சாரியர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள். தங்களுக்கு இருக்கிற அது இல்லாத அதிகாரத்தை எல்லாம் தங்களுக்கு இருப்பதாக இந்த சங்கராச்சாரியார்கள் காட்டி கொண்டிருந்தார்கள். அந்த 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 இருமாப்பில் ஆப்பு வைத்து விட்டார் மோடி. அப்படி தான் இதை பார்க்கணும். பார்ப்பன தலைமையோட ஓபிசி பிற்படுத்தப்படாத தலைமையோட பார்ப்பன தலைமையை விட நான் தாண்டா பெரிய ஆளுன்னு மோடி சொல்லிட்டார். பிராமின் லாபியை விட நான் தான் உயர்ந்தவன், ஆர்எஸ்எஸ் விட நான் தான் உயர்ந்தவன், பிஜேபியோட நான் தான் உயர்ந்தவன், இந்தியாவிடவே நான் தான் உயர்ந்தவன், சுப்ரீம் கோர்ட்டோட நான் தான் உயர்ந்தவன்றதை நீங்க நிரூபிச்சிட்டாரு. பகவான் ராமரையும் விட நான் தான் உயர்ந்தவர்ன்றது நிரூபிச்சிட்டாரு. இது வேறங்க, இந்த இந்தியா வேற. இது அடுத்த ஆப்பு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு தான் வந்து விழும். இப்படி ஆர்எஸ்எஸ்ஸை விட மோடி பெரியதாக அவதாரம் எடுப்பார். அப்போதான் சிக்கல் இருக்குது. யார் யாரை வீழ்த்த போகிறாங்கன்றதான் விளையாட்டாக உருவாக போகிறது 24 பிறகு. இப்படி எல்லாத்த விட அப்பரன் எடுத்துட்டார் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இனி எல்லாமே அரசுன்னு ஒரு விதி ஒன்று வச்சிருப்பாங்க. இவருக்கு பிறகு ஒரு அப்படின்றதான் வச்சிருப்பாங்க. இந்த ராமர் கோயில் அரசியல் அப்படிங்கிறது இந்த ஒலிம்பிக் ரேலி மாதிரி அத்வானி எடுத்த ரேலி, அப்புறம் அதுக்கப்புறம் மோடி கைக்கு வந்து இப்போ அடுத்து யார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்துங்கிற ஒரு ஆப்ஷனே மோடி கொடுக்க மாட்டார். அது அவ்வளோதானா? அடுத்துன்ற ஆப்ஷன் அவர் கொடுக்க மாட்டார். அடுத்துன்ற ஆப்ஷன் வயோதிகன் ஒன்று இருக்குல்ல சார், வயோதிகம் கட்சி விதி பந்தத்தெல்லாம் அடுத்ததெல்லாம் பற்றி அவர் இப்போ பேச மாட்டாருங்க. அடுத்த இஷ்யூவை பேசுவார். அதான் சொல்லிட்டான்ல ஆர்எஸ்எஸ் ஆர்கன்ல, இது தொடக்கம் முடிவு இல்லைன்ட்டான்ல. அடுத்தது இருக்க காசியன் மதுரா அவர் கண்டு முன்னால் தான் நடக்குது. அவர் நினச்சா அதை நிறுத்த முடியாது. சரி, அயோத்தியா முடிஞ்சு போச்சு, 32 ஆகுது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நடந்ததை பற்றி யோசிக்க வேணாம், இனிமேல் நடக்கிறத பற்றி யோசிப்போம். இஸ்லாமியர்களும் பெரிய அளவில் ஒன்றும் இறங்கி போராடல. பாபர் மசூதி விட்டுட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அடுத்த 2 மசூதி கையை வச்சுருக்கானே, இதை மோடி இரும்பு கரங்கொண்டு ஒடுக்க வேணாம், தெளிவுபடுத்த வேணாம். இன்றைக்கி ஸ்பீச்சில் இனி ஒருபோதும் இத்தகைய பிளவுவாத விஷயங்களை பேச மாட்டோங்க. மாறா வேறு ஏதேதோ பேசிகிட்ருக்காரு. அடிமை சின்னம் நீங்கள் இருக்கின்றாரு. அடிமை சின்னம் நீங்கள் இருக்குன்னா அப்போ மாஸ்க்கெல்லாம் உனக்கு அடிமை சின்னா நாடு பூரா இருக்க மாஸ்க் என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கி இருக்க ஸ்பீச்சில் அந்த ஒற்றையிலேன்னு அதுதான், அடிமை தலை நீங்கியது. தெளிவாக முஸ்லீம்ஸுக்கு கொடுக்குற மெசேஜ். பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது, ஒரு முஸ்லீம் மந்திரி கிடையாது. தெளிவாக ஒரு மதத்தை ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதன் மூலமாக அவங்க வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்கள் வாக்கு நமக்கு அறவே வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராதுன்னு உங்களுக்கு தெரியும். வர வேணாம் வேண்டாம்னு நினைச்சிட்டேன். அப்போ ஒட்டுமொத்த இந்துக்கள் வாக்குகள் கிடைச்சிருமா? ஓரளவு கிடைச்சா போதுன்றாங்க. அதாவது எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்கு மொத்தமாக வராதுன்னு தெரியும். முஸ்லீம் வாக்குகள், இந்து வாக்குகள் வந்த வரைக்கும் வந்தால் போதும், கூடிய வரைக்கும் வருகள் வரும் என்று நாம் நம்புகிறோம். கோயில் திறந்ததுக்கு பிறகு அது பெரிய அளவில் கைகூடும் என்று அவர் கனவு காண்கிறார்கள். அவங்க எதிர்பார்த்தது ஏற்கனவே 40-50 நகரம்னு எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே 40 இருக்கு, நம்ம 50 நோக்கி நகர்ந்தால் தான் இந்திய கூட்டணிட்டு 45 இருக்கு, நம்ம அதை டேக் ஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து நகர்ந்தார். அது இதன் மூலமாக சாத்தியமாகும்னு ஒரு கணக்கு பண்ணாங்க. அது வாய்ப்பு கொடுத்துருக்கா? ஏன்னா சில இடங்களில் வர ரிப்போர்ட் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்துக்களுமே ராமர் பக்தராக இல்லை எங்கள் பகுதியில், எங்களுக்கான சில வழிபாடு முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் இந்தி பேசக்கூடிய 8 மாநிலங்களிலே அந்த விஷயங்கள் வந்து வெவ்வேறையாக மாறுபடுது. அப்படின்ற போது பாஜக எதிர்பார்த்தது மோடி எதிர்பார்த்தது நடக்குமா, கைகூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து எப்படின்னா, அடுத்த 3 எப்படி இந்த கொதிநிலையை தக்க வைக்கிறாங்கன்றதை பொறுத்தது. ஓகே, தக்க வைப்பதற்கு இந்த பிரச்சனை அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. கோயிலை திறந்துட்டு 3 பொறுத்த எலெக்ஷன் வரும்போது அது வரைக்கும் இந்த டெம்போ நீடிக்குமான்னு, நீடிக்கிறதுக்கு வேற எதையாவது செய்வாங்க. இப்பயே பேசுறானுங்கல்ல, இது தொடக்கம் தான். கிருஷ்ண ஜென்மபூமியை கையில் எடுத்துக்கிட்டா என்ன வேணால் நடக்கலாம்ல இந்த நாட்டில். நாடா இது, சுடுகாடுங்க, எவ்வளோ அட்டுழியம் நடக்குது. எந்த ஒரு மதசார்பற்ற நாட்டிலையாவது ஒரு மத சார்பாக ஒரு பிரதம மந்திரி வெளிப்படையாக இறங்கி இந்த அளவு ஆட முடியுமா? இங்கே நடக்குதில்ல, நிர்வாகமே இல்லையா? 10 டிவியில் திறந்தால் என்ன நியூஸ், அதுவும் 2 என்ன நடக்குது? திணிக்கிறானுங்கள்ல மக்கள் மேலே, எவ்வளோ அயோக்கியத்தனம். விரும்புகிறவன் கோயிலுக்கு போகிறான், விரும்பாதவன் அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். எல்லோரும் கோயிலில் இன்வால்வ் பண்ணுறது எவ்வளவு அயோக்கியத்தனம். மன்னராட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரி கோவில் நிறுவிட்டு அந்த கோவில் தான் அந்த மன்னருடைய ஒரு சிறந்த ஆட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நிறுவப்படக்கூடிய அந்த வரலாறுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மக்களாட்சி பிரிவில் இப்படி ஒரு விஷயத்தை நிறுவி 1000 என்னோடய பேர் பேசும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறார் அப்படின்னா, இப்போ
வேற அவங்க பேசுறது இல்ல. 10 வருஷம் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு கட்டவர்கள் மக்களோட மலிவான உணர்வுகளை தூண்டி அதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள். அவர்கள் வரலாம், மறுக்கவில்லை. 1000 வருஷம் நீடிக்கும்னா என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சா? அடிமை தின்ன அடிமை சின்னம் நீங்கியதுன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு. ஜனங்க வேடிக்கை பார்க்குறாங்க, கோர்ட் வேடிக்கை பார்க்குது. ஜனநாயகம் என்பது பெயரளவில் இனிமேல் இந்தியாவில் இருக்கும். அப்பட்டமான ஹிந்து ராஷ்டிராவை நோக்கி நாடு நகர்கிறது. அடுத்த தடவை ஜெயிச்சிட்டானுங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க, டிக்ளேரே கொண்டு வாங்க. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விளக்கமும் ஆழமும் உங்களுக்கு கருத்தில் வழங்குறீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.